ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷஃபி ஜோன். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 ஹீரோ வாய்ஸஸ் மிமிக்ரி பண்ணுங்க அப்படின்ற சேலஞ்ச கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்ல சேலஞ்சா கொடுங்க, சிறப்பா பண்ணிடலாம். ஹரிய வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஆடிஷன் ஒன்று இருக்குமா, நீங்க அட்டன் பண்ண முடியுமா? கண்டிப்பா கண்டிப்பா. போன சேலஞ்ச் வீடியோ போட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் அடுத்த சேலஞ்ச் வீடியோ எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு ரொம்ப ஆர்வமா ரொம்ப பாசமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னடா திடீர்னு இவ்வளவு பாசத்தை பொழிகிறாங்களே அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. இப்ப கொடுத்துருக்க சேலஞ்சுக்கெல்லாம் பார்ட் ஒன்ல அவங்க கொடுத்துருந்தாங்கல்ல, அதுவே பரவாயில்லன்னு, அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என் மேல எந்த அளவுக்கு பாசத்தை அள்ளி அள்ளி கொட்டுறாங்க அப்படின்றத காட்டுறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் எடுத்து வச்சிருக்கேன். பார்த்துருவோமா? அனீஸ் முகேஷ் அப்படிங்கிறவங்க, ப்ரோ பப்ளிக்ல ரேண்டமா ஒரு பொண்ணுக்கு ப்ரொபோசல் பண்ணுங்க, ஆர் கிஸ் பண்ணுங்க, ஆர் கட்டி பிடிங்க, ஆர் கல்யாணம் பண்ணுங்க. அதாவது நான் செருப்படி வாங்குறத பாக்குறதுக்கு மனுஷனுக்கு அவ்வளோ ஆர்வம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததான் யோகி அனன்யா அப்படிங்கிறவங்க ஒரு அருமையான சேலஞ்சு கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ரோ காட்டுக்கு போய் லயன் சார் ஆர் டைகர் சார் கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்க ப்ரோ, இதுதான் சேலஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சேலஞ்சை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சேலஞ்சையும் கொடுத்துருக்காங்க. சோப்பு மேலே நின்று டான்ஸ் ஆடணுமா? ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் ஒருவேளை தப்பிச்சு உயிரோட வந்துட்டா அடுத்த சேலஞ்சில் அவன் விடக்கூடாதுரா அப்படிங்கிறதுக்காக ரெண்டு சேலஞ்சையும் கொடுத்துருக்காங்க. கவலையே படாதமா, ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சை கையாண்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் சேலஞ்சுக்கு இருக்க மாட்டேன். அடுத்ததான் பூஜா டி அப்படிங்கிறவங்க, ப்ரோ நீங்கள் தூக்கு போட்டுக்கணும், 15 செகண்ட் இருங்க ப்ளீஸ் உங்களோட தம்பிக்காக. 15 செகண்ட் தூக்கு போட்டு நான் இருக்கணுமா? அது என்ன தம்பி, தம்பியா? தம்பி பேர் பூஜா டின்னு வச்சிருக்க, இங்கே தம்பின்றிருக்கு, தங்கச்சின்லாம் வரணும். ஓ ஃபேக் ஐடியா? ஏன்டா ஃபேக் ஐடிலாம் கிரியேட் பண்ணி வந்து என்னை தூக்கு போட சொல்கிறீங்களா? வெரி குட்ரா, வெரி குட்ரா, உங்களோட வெறித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கடா. அடுத்ததான் நிஷாந்த் அப்படிங்கிறவரு, ப்ரோ 1 இயர் காருக்குள்ளேயே இருக்கணுமா? எப்படி காருக்குள்ளேயே 1 வருஷம் நான் இருந்துட்டா அப்புறம் அந்த சேலஞ்ச் வீடியோவை யாருப்பா வந்து போடுறது? 1 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த சேலஞ்ச் வீடியோவை நான் எடிட் பண்ணி போடணும். ஆ நல்லா நல்லா அருமையா இருக்கு. அடுத்ததா எலான் அப்படிங்கிறவரு, நெக்ஸ்ட் சேலஞ்ச் பைட் எலக்ட்ரிக் ஒயர் வித் பிளக் கனெக்டட். எப்படி எவ்வளவு நுணுக்கமா போறாங்க பாரு. அதாவது வெறும் எலக்ட்ரிக் ஒயரை கடிக்க சொன்னா வெறும் ஒயரை கடிச்சிட்டு போயிருவேன் அப்படிங்கிறதுக்காக பிளக்கை கனெக்ட் பண்ணி கடிக்கணுமா? சோ என்ன வந்து இந்த கரிஞ்சு போன வடிவேலு மாதிரி பார்க்கணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு போல. வெரி குட், வெரி குட். உங்களோட ஆசை நிறைவேறும் நீங்க நினைச்சீங்கன்னா அது மட்டும் நடக்காது, நடக்கவே நடக்காது சொல்லிட்டேன். அடுத்ததா FFC காஸ் அப்படிங்கிறவர், 3 times பஞ்ச் த வால் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. கமான் 1, 2, 3 அவ்வளோ தான் சேலஞ்சு கம்ப்ளீட்டட். இந்த மாதிரி கஷ்டமான சேலஞ்சாக கொடுக்குற வழியை பாருங்க. இந்த மாதிரி சேலஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 சேலஞ்சு கூட பண்ணுவேன். ஆமாம் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஞ்சனா லோகேஷ் அப்படிங்கிறவங்க, நீங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க ப்ரோ சேலஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்படிலாம் விட்டு போட்டால் தான் இந்த சேலஞ்சை பண்ணுவோன்னு சொல்கிறாங்களோ, சரி ஓகே 10 ஹீரோ வாய்ஸஸை மிமிக்ரி பண்ணுங்க அப்படின்ற சேலஞ்சை கொடுத்துருக்காங்க. நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல. இப்போ இல்லைங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் வாய்ஸஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்னு நானே சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதை இப்போ உங்ககிட்ட நிரூபிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கேன். சரி ஓகே, இப்போ நீங்கள் கேட்டீங்க, நான் பேசுகிறேன். நான் பேசுறது யார் யார் வாய்ஸ்ன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாய்ஸ் ஆக்சுவலாக யார் லைஃப்பில் ஃபஸ்ட்டு போகிறோன்றது முக்கியம் இல்லை, யார் கடைசியில் ஃபஸ்ட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆக்சுவலாக எனக்கு தாங்க பிரச்சனை, அதுதான் பிரச்சனை. இந்த டைலாக்கை பேசினா இந்த வாய்ஸை கண்டுபிடிப்பாங்க. சரி ஓகே, இப்போ செகண்ட் வாய்ஸ், தலைக்கணத்துக்கும் தலைமைக்கும் ஒரே வித்தியாசம் தாங்க, என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறது தலைக்கணம், என்னாலையும் முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் தலைமைக்கை. தலைக்கணத்தை தூக்கி போடுங்க, தலைமைக்கோடு வாழ்க. தேர்ட் வாய்ஸ், ஆக்சுவலாக நிறைய பேர் எனக்கு நிறைய சேலஞ்சை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அந்த மாதிரி சேலஞ்செல்லாம் நான் எடுத்து பண்ணேன்னு வைங்களேன், நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனா இருக்க மாட்டேனா அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. அதனால் மட்டும்தான் அந்த சேலஞ்ச் பக்கம்லாம் போகிறதில்ல. அதனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல சேலஞ்சாக கொடுங்க, சிறப்பாக பண்ணிடலாம். ஃபோர்த் வாய்ஸ், நான் கூட முதல்ல ஒன்று சின்ன பிள்ளைந்தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் சேரீல பார்த்ததுக்கப்புறம் தான் அப்போ நான் சொல்கிறேன் விழுந்துட்டேன். ஃபிஃப்த் வாய்ஸ், என்ன பருமா நம்ம அப்படியே பழகிருக்கோ, என்னக்கா என்ன சும்மா வரண்டிக்கிட்டே இருக்கீங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதா, நான் கூட அலுவலியா கண்ணு வைக்குது. சிக்ஸ்த் வாய்ஸ், இங்கே பரிசக்தி நீ அழகா இருக்க நடிக்கல, நாடுல பண்ணல, அடுத்து நடந்து போன் பயமா இருக்கு, யோசிச்சு சொல்லு. செவன்த் வாய்ஸ், இப்படியே சிரிச்சிட்டு இருந்தா எப்படா பேசுவேன்னு கேக்குறீங்க,
குத்துறவன் நண்பனா இருந்தா செத்தா கூட சொல்லக்கூடாது, அதான்டா நட்பு. எய்த் வாய்ஸ், அன்பான தாய்மார்கள, அருமை பெரியோர்கள, என்னை வாழ வைக்க தெய்வங்களாக அன்பு செல்வோங்களே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படி எதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன பேச வருது என்ன சொல்ல வருது எதுவும் தெரியாமல் ஏதாவது பேசிகிட்டே இருக்கோம், எதாவது உளறிட்டே இருக்கும் சொல்லி சொன்னால், இந்த மாதிரி பேசிட்டு அப்படி ஒரு சிரிப்பை போட்டோன்னு வைங்க, அதுக்கு பேர் தான் ரஜினி வாய்ஸ் சொல்லி சமரிச்சு போயிட்டே இருக்கலாம். எச்சா எச்சா எச்சா. நைன்த் வாய்ஸ் பார்த்து, இப்போ நான் சொல்ல போது உனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, இருந்தால் அந்த வாட்டி நான் சொல்கிறேன் நீக்கில். ஐ ஆம் வெயிட்டிங். என்னாச்சு சேலஞ்ச் கொடுத்தீங்க, பண்ணலாம் நான் கொஞ்சம் மிமிக்கிறதுலாம் பண்ணேன். ஓ சொதப்பிட்டேன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், அது அதுமே சரியாயிரும். கடைசியாக பத்தாவது வாய்ஸ், நானும் என்னோடய வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சை பார்த்துருக்கேன், பட் இப்படிப்பட்ட சேலஞ்சு என்னோடய வாழ்க்கையில் நானே எதிர்கொண்டதில்லை. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அருமையான சேலஞ்சை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒரு போக்கில் கமல் வாய்ஸ் போய் என் வாய்ஸ்லேயே பேசிகிட்ருக்கேன்னு வைங்களேன், அதெல்லாம் மீறி இதையும் நான் சேலஞ்சுன்னு பண்ணுறேன், நீங்களாம் பொறுமையாக பார்க்குறீங்கள்ல, அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் நான். தேவையா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? நானாக இந்த விபரீதத்தெல்லாம் பண்ணல, நீங்களாக பிடிச்சி வாலண்டராக பண்ண சொல்லிக்க நான் பண்ணேன். ஸோ நான் பேசின பத்து வாய்ஸில் ஏதாச்சும் ஒரு வாய்ஸாச்சும் உருப்படியாக இருந்துச்சா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்கிறேன். அடுத்ததாக கற்பகம் ஸ்ரீ அப்படிங்கிறவங்க ஹரியை வந்து பிராங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. தாருண்யா டைரி அப்படிங்கிறவங்களும் சேலஞ்ச் ஹரியை பிராங்க் பண்ணுங்கள், வார்னிங், நீங்கள் பண்ணிங்களே ஒரு பிராங்க் ஸ்பூஃப்னு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரிஜினலாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரிஜினலாக பண்ணணும் அப்படின்னா, நம்ம கேமரா செட் பண்ணி மனுஷன் வந்தோடனே கேமரா ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிடுவாப்ல, அதனால் பிராங்க் கால் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த பிராங்க் காலில் மனுஷன் ஏமாறுறாரா இல்லை உடனே கண்டுபிடிச்சிட்றாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாங்க கால் பண்ணிடலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, யார்? ஓகே ஓகே, நான் ஸ்பீக் டு மிஸ்டர் ஹரி. ஏ சொல்லுங்க. ஆ வேற கன்ஃபார்ம் ஃப்ரம் என்டிக்கு ப்ரொடக்ஷன்ஸ் மா. சரிங்க, சர்க்கிட் பேச தெரியுது. ஹலோ ஹலோ ஹலோ, ஹரி தானா? ஹலோ ஹரி தானம்மா? ஆமா. ஓகே, வேற கன்ஃபார்ம் ஃப்ரம் என்டிக்கு ப்ரொடக்ஷன்ஸ் மா. புரியல. Which language are comfortable with ma? Tamil, English, Hindi? Tamil, Tamil. Tamil, okay ma. We are going to call production in the production room. So, you can attend an audition. Can you attend? Can you attend? So, where are you working? Where are you located? I am working in Madipa. Okay ma, when can you come? If you have a location, I will be able to come. That's right. சரிம்மா, உங்களுக்கு நீங்கள் பண்ண வீடியோஸ் ஏதாச்சும் இருக்காமா? உங்களுக்கு முன்னாடி பண்ண நடித்த வீடியோஸ் ஏதாச்சும் இருக்காமா? இல்லைங்களா? சரிம்மா சரிம்மா, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேம்மா உங்களுக்கு. ஓகேம்மா ஓகேம்மா. கண்டுபிடிச்சிட்டாரு, பட் உறுதியாக கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். பார்க்கலாம், திரும்ப கால் பண்ணி பேசுகிறாரா, நம்ம ஃபோனுக்கு எதுவும் அடிக்கிறாரா அப்படின்றத பார்க்கலாம். அதாவது ஒரு டவுட்டு இருந்து கன்ஃபார்மாக நான் தான் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கலன்னு நினைக்கிறேன், பட் ஆனால் லைட்டாக ஒரு டவுட்டு வந்திருக்கு அவருக்கு, இது பிராங்கா இல்லையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். மஹமூத் லெப்பை அப்படிங்கிறவங்க 20 minutes ஒரு 5 poor people பிரியாணி கொடுங்க அப்படின்ற சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. சரி, இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போகும்போது, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே எங்கள் ஏரியா பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதியோர் இல்லம் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போய் விசாரிக்கும் போது அங்கே ஒரு 12 இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த 12 லஞ்ச் இன்னைக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வெஜிடேரியன் மீல்ஸ் வந்து வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போயிட்டு ஒரு மீல் ஷாப்ஸில் வெஜ் மீல் ஷாப்பில் ஒரு 12 நான் ஃபுட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு போய் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ 5 பிரியாணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்த சேலஞ்சை நான் இப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்களும் இந்த முதலில் எடுத்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் போடுறேன். அண்ட் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஏதாச்சும் முதலில் இல்லமோ இல்லை அனாதாசமோ இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்களும் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற சேலஞ்சாகவும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஆளினால் அழகராஜா அப்படிங்கிறவங்க கட் ஆனியன் வித்தவுட் கிரையிங் அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்சை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்சையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய சைஸ் ஆனியனையும் கத்தியும் எடுத்து வந்திருக்கேன். மேலே இருக்கிற இதெல்லாம் ஒரு இது பண்ணியாச்சு, இப்போ கட் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள் கண்ணு, ஒன்றும் வரல இப்போ வரைக்கும். பாதி வெங்காயத்தை வெட்டியாச்சு, மீதி வெங்காயத்தை வெட்ட போகிறோம்.
அவனந்தான் வெட்டியாச்சு. நம்மளை இந்த வெங்காயம் அழுக வைக்கல. இல்லை என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. லைட்டாக அப்படியே கண் எரியுது, பட் ஆனால் இப்போ வரைக்கும் வரல. ஸோ சேலஞ்ச் கம்ப்ளீட்டட். அப்படி பிடிச்சி பிடிச்சா வெட்டியிருக்கேன்னு இதை வச்சு ரைத்தா பண்ணலாம். ஓகே, ஸோ ரைத்தா பண்ணி நாளைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட்றலாம். அடுத்ததான் தேவி பழனிவேல் அப்படிங்கிறவங்க. அண்ணா நீங்கள் வந்து லாஃபிங் சவுண்டை கேட்டு சிரிக்காமல் இருக்கணும், இது வந்து 1 மினிட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, யூடியூப்ல எடுத்து போட்டு பார்க்கும்போது ஆல்ரெடி 1 மினிட் சேலஞ்ச் ஏதோ இருந்துச்சு. சரி, அந்த லாஃபிங் சவுண்டெல்லாம் கேட்டு நம்ம சிரிக்காமல் இருக்கோமா இல்லையா அப்படின்றத பார்த்துடலாமா. ஓகே, இந்த லாஃபிங் சவுண்ட் தான் இருந்துச்சு. பெருசாக எனக்கு எதுவும் அந்த லாஃபிங் சவுண்டை கேட்கும்போது சிரிப்பு வரல. நம்ம கண்ணு முன்னாடி ஒரு ஆளை சிரிக்க விட்டு அந்த சிரிப்பை பார்த்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி சவுண்டை கேட்டு சிரிக்காமல் இருக்கிறது பெரிய சேலஞ்சாக தெரியல. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட். எனிவே, நீங்கள் கொடுத்த ஏராளமான சேலஞ்சில் இருந்து எந்தெந்த சேலஞ்செல்லாம் பண்ணால் என்னோடய உயிரை நான் காப்பாற்றிக்க முடியுமோ அந்த சேலஞ்செல்லாம் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நான் பண்ணது வந்து உண்மையிலே சேலஞ்சு மாதிரி தான் இருந்துச்சா? சேலஞ்செல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணேன்னா நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்ற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நீங்கள் சேலஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரியான சேலஞ்செல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நானும் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் நல்ல நல்ல சேலஞ்செல்லாம் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இதை விட ஒரு பெட்டரான சேலஞ்சை நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட சூப்பரான ரிவியூவோட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர். நல்லா பண்றீங்கடா எல்லாரும். ஆக்சுவலி எனக்கு ஒரு கை தட்டல் தர. ஆக்சுவலி அமுக டுமுக அமாய் டுமாய்.